சார், மார்க்சிஸ்ட் மூத்த தலைவர் சங்கரையா காலமாகி இருக்கிறார், உங்களுடைய இரங்கல் நீங்க பதிவு பண்ணலாம் சார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் அருமத்தோர் சங்கரையா அவர்கள் இன்று காலை 9 மணி அளவில் காலமானார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்தோடு நான் தெரிவிக்கிறேன். சுதந்திர போராட்ட வீரர், தமிழகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி ஸ்தாபகர்களில் ஒருவர், சுதந்திர போராட்ட காலத்திலும் சுதந்திரத்துக்கு பிறகும் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கிறார். 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாற்றில், தமிழக வரலாற்றில் பிரிக்க முடியாத ஒரு மகத்தான தலைவராக திகழ்ந்தவர். நாட்டு சுதந்திரத்திற்காக மட்டுமல்ல, சுதந்திரத்திற்கு பிறகு மக்கள் நலனுக்காக, மக்கள் பிரச்சனைகளுக்காக அயராது பாடுபட்ட, அர்ப்பணிப்போடு பணியாற்றிய மகத்தான தலைவர் தான் என் தலைவர் சங்கரையா அவர்கள். சார், இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க அவர்கிட்ட இருந்து என்னெல்லாம் கத்துக்கலாம் சார்? சங்கரையா அவர்கள் தன்னுடைய மாணவர் பருவத்திலேயே அவர் கல்லூரி பட்டப்படிப்பு படித்த போது, பட்டப்படிப்பு இறுதி தேர்வு 15 நாட்களுக்கு முன்னதாக கைது செய்யப்பட்டு 18 மாதங்களுக்கு பிறகுதான் அவர் விடுதலையானார். அவர் அன்றிலிருந்து கட்சியினுடைய ஒரு முழுநேர புரட்சியாளராக பணியாற்ற துவங்கினார். அவருடைய வாழ்க்கையில் அவருடைய பங்களிப்பு, அவருடைய பணி பற்றி ஏராளம் சொல்ல முடியும், அதை சொல்ற நிலையில நான் இல்லை. இருப்பினும் அவருடைய வாழ்க்கையே இளைய தலைமுறைக்கு அவர் விடுக்கக்கூடிய செய்தியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய உணர்வுகளை தற்பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு ராமகிருஷ்ணன்.